بسم الله الرحمن الرحيم وعنه حضرت جابر رضي الله عنه من روايه بدر قال نهى رسول الله صلى الله عليه وسلم அரபநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அதில் முஹாஃபலதி முஹாஃபலதி சொன்னோம் இல்லையா என்னது அதாவது ஜரஈ விவசாய பூமியை அதில் விளைந்திருக்கும் விளைச்சலை உத்துமதிப்பாக கணக்கிட்டு நேரடியான விதைக்கு பகரமாக நெல்லுக்கு பகரமாக விற்பனை செய்வது வல் முஜாபனத்து இன்னும் முஜாபனத்தை தடை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜாபனத்துனா சொன்னோம் பேரிச்சம் பழத்தை மரத்தில் இருக்கும் பழத்துக்கு பகரமாக விற்பனை செய்வது வல் முகாபரா முகாபராவையும் தடை செய்தார்கள் முகாபரானா மேலே சொன்னோம் ஹைபர்ல இருந்து அதாவது நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை மட்டும் எனக்கு கொடுத்துடணும் மற்றது உங்களுக்கு என்று கூறி விற்பனை செய்வது உதாரணமாக 10 ஏக்கர் வச்சுக்கிறான் நம்முடைய 10 ஏக்கர் அவர்கிட்ட கொடுத்து இதில் விவசாயம் பண்ணணும் இந்த 2 ஏக்கருடைய விவசாயத்துடைய விளைச்சலை மட்டும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது இது அனுமதி இல்லை இது நான் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த 2 ஏக்கர்ல கூட பொறுத்து வரலாம் நஷ்டமாயிடலாம் இது பேர் முகாபரா வல் முஆவமா இது புதிய வார்த்தை இன்னும் முஆவமாவையும் தடை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலி சுனியா இதுவும் புதிய வார்த்தை சுனியாவை தடை செய்தார்கள் பரக்கச பில் அராயா அராயாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள் ரவாஹு முஸ்லிம் அப்ப மேல உள்ள இந்த 3 வார்த்தை ஏற்கனவே வந்த வார்த்தை பை இந்த 3 வார்த்தை புதிய வார்த்தை என்ன வார்த்தைங்க முஆவமா சுனியா அராயா இதுக்கு என்ன விளக்கம் அல் முஆவமத்து ஆம் வருஷம் என்பதிலிருந்து முஃபாலத்து வருது ஆம்ல இருந்து முஆவமா வருட கணக்கில் ஒப்பந்தம் செய்வதுன்னு அர்த்தம் முசாஹமா அப்படின்னாலும் சரி முசானஹா சனத்துன்னா வருடம் முசானஹானா அதே அர்த்தம் தான் ஷஹர்னா மாதம் அதுல இருந்து முஷாஹரா அப்படின்னு எடுப்பாங்க அப்புறம் மாத கணக்கில் செய்யும் ஒப்பந்தம் இந்த முசாஹரா இருக்கு இந்த முஆவமா இருக்கு இதுக்கு இன்னொரு பேர் முசானஹா அல்லது பைரு சினீன் வருடக்கணக்கில் செய்யும் ஒப்பந்தம் அதாவது என்னிடத்துல ஒரு தோட்டம் இருக்கு இது 5 வருடத்துக்கு இந்த தோட்டத்தில் விளையும் பேரிச்ச மரத்தை பேரிச்ச பழங்களை அல்லது தென்னை மரமாக இதில் 5 வருடத்தில் விளையும் தேங்காய்களை உங்களிடத்தில் விற்று விடுகிறேன் ஏதாவது 5 வருஷத்துல அது ஒரு 10,000 தேங்காய் காய்க்கும் அந்த தேங்காய்களை நான் இப்போது நீங்க தரக்கூடிய 5,000 தேங்காய்க்கு பகரமாக விற்று விடுகிறேன் இந்த விற்பனை இது ஜாயித்தில்லை 5 வருடத்தில் எனது பேரிச்சம்பழ தோட்டத்தில் விளையும் பேரிச்சம்பழங்களை இப்பொழுது நீங்கள் தரக்கூடிய ஒரு 50 மூட்டை பேரிச்சம் பழத்துக்கு பகரமாக விற்று விடுகிறேன் என்று 50 பேரிச்சம்பழத்தை வாங்கிறது 50 மூட்டை பேரிச்சம்பழத்தை வாங்கிக்கிறது 50 மூட்டை வாங்கிட்டு அது 50 வருஷத்துல 5 வருஷத்துல என்ன விலையும் எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கோ உங்களுடைய திறமை இது ஜாயிஸே இல்லை மார்க்கத்தில் ஹராம் மார்க்கம் தடுத்திருக்கு ஏன்னா கூடுதல் குறைவாக ஆகும் 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடலாம் 5 வருஷத்துக்கு வாடகைக்கு விடலாம் எப்படி போல இந்த பேச்சுமன தோட்டத்தை உனக்கு வாடகைக்கு விட்டோம்ப்பா வீடு வாடகைக்கு விடுற மாதிரி நீ நல்லபடியே உரம் போட்டு விவசாயமே நிறைய வசூல் பண்ணிட்டாலும் சரி 1 வருஷத்துடைய வாடகை 10,000 ரூபா 5 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துட்டு 50,000 ரூபா காசை கொடுன்னு வாங்கிட்டாரு இது தாராளமாக கொடுக்கும் வியாபாரம் பண்ணல இங்கே இடம்னா குத்தகைக்கு விட்டுருக்குறாங்க மரத்துடன் சேர்த்து அவர் 5 வருஷத்துல நல்லபடியாக ஆள் வச்சு பார்த்து நல்ல உரங்களை போட்டு தண்ணீர் பாய்ச்சி ஏற்பாடுலாம் பைப்லாம் மாட்டி புதுசாக தண்ணீர் கனெக்ஷன்லாம் கொடுத்து சூப்பராக போட்டு விவசாயம் பண்ணாருன்னா கொழு கொழுன்னு வரது அது பாட்டுக்கு மற்றவங்களாம் 5 வருஷம் இருக்கிற 1 வருஷம் சம்பாதிக்காரு அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறாரு 5 வருஷத்துல நல்லபடியாக லாபம் பெற்றுக்கொண்டார் இது ஜாயிது இது அப்படி அல்ல இன்னும் உற்பத்தி ஆகாத பேரிச்சம் பழங்களை உற்பத்தி ஆன பேரிச்சம் பழங்களுக்கு பகரமாக விற்பனை செய்வது இதுல வந்து மோசடி நடக்க வாய்ப்பிருக்கு பை இந்த 5 வருஷத்துல எவ்வளவு பேரிச்சம் வருதோ அதை இப்ப தரக்கூடிய 50 மூட்டை பேரிச்சம் பழம் விற்பனை செய்கிறேன் குளத்திலே பிடிக்கப்படாத மீனை விற்பனை செய்வதற்கு ஜாயிஸ் இல்லை இப்ப குளத்துல பார்த்தோம் எவ்வளவு மீன் இருக்கு தெரியல எவ்வளவு மீனோ
ஒரு 500 ரூபாய் ஒரு 5000 கொடுத்துரு இந்தா பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே பிடிச்சிக்கணும் நீ அப்படின்னு பிடிச்சி பார்த்தா ஒரு 10,000 மீன் வரலாம், 5,000 மீன் வரலாம், 2,000 மீன் வரலாம், ஏமாந்து போயிடுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி ஏமாற்று மோசடி செய்வதற்கு மாற்றத்தில் அந்த வியாபாரம் ஜாயிருக்கு. குத்தை கெடுக்கிறது குளத்தை அன்றை குத்தை கெடுக்கிறது எப்படி செய்யலாம்? குளத்தை வந்து வள்ளிவாசல் குளம் இருக்கு, சதா முஸ்லீம் எனக்கு குளத்தை வந்து நான் மீன் கலக்க போறேங்கிற வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு வாடகையாக மாசத்துக்கு 1,000 ரூபா கொடுத்துரு, இல்லை வருஷத்துக்கு 10,000 ரூபா மொத்தமாக கொடுத்துரு, நீ என்ன வேணா படிக்க. அவர் வருஷமெல்லாம் படுத்துவீங்க இந்த ரிச்சுக்கணும் வாடகை முடிஞ்சு போயிருக்க. அவர் வீட்டை நீங்கள் வாடகைக்கு பேசிக்கிட்டீங்க, நம்முடைய தொழில் அதிபர் இஸ்மாயில் பாய் இருக்காரு, இப்ப நம்ம இஸ்மாயில் பாய் இருக்காரு தொழில் அதிபரா இருக்காரு. இப்ப அந்த தொழில் அதிபருடைய வீடு இருக்கு, அந்த வீட்டை வாடகை கூட்டிருக்காரு யார்கிட்ட? ரிஷாத் பாய்ட்ட. ஒரு வீடு வந்து மாசத்துக்கு 2,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்கோம். ஒரு குடி வரலாம் வந்தாரு, ஆனா வந்து மெட்ராஸ்ல குடி இருக்கிற அந்த வீட்டுல இருந்து தங்கி வர வாய்ப்பு இல்லை, ஆனா கூட்டியே வச்சிருக்காரு. மாசமான வாடகை கொடுக்கணுமா இல்லையா? பயன்படுத்தவே இல்லைன்னாலும் வாடகை கொடுத்தான். நீ வாடகை தான் பேசியாச்சு, ஒப்பந்தம் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு, எழுதியாச்சு, நீ கூட்டி வச்சு அதுக்கு யார் என்ன வந்து குடியிரு, நீ குடியில்ல. ஒரு வருஷமா கூட்டி வச்சிருந்தாரு, ஒரு வருஷத்துக்கு வாடகை கொடுத்தோன்னா அவனும் கொடுத்தான். அதே மாதிரி குளம் இருக்கு, குளத்தை நீ ஒரு வருஷம் சும்மா வச்சிருந்தாலும் சும்மா நீ குளத்துல கொண்டு வந்து கெண்டை குஞ்சுகளை விட்டாய், அல்லது ரால் வளர்த்து வளர்த்த, அல்லது என்ன அந்த விரால் இறால் பெருசு விரா விராமின் பெருசு தான் இருக்குமே, அதை கொண்டு வளர்ப்பாங்க சில பேர். இதெல்லாம் போட்டு வளர்த்தேன்னு சொன்னால் வளர்த்துக்கோ, அது கொஞ்சம் ரால் வளர்க்க முடியாது. ரால் பண்ணைங்கிறது இந்த குளத்தில் தனியாக நன்னீர் பண்ணைகளை வளர்த்து, சரி அந்த மாதிரி வளர்த்து அதை செய்து உன் இஷ்டம் வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோ, என்ன வேணால் போட்டுக்கோ. அது விவசாயம் பண்ணுற மாதிரி தான், அவங்க வந்து நெல் விவசாயம் பண்ணுறாங்க, கோதுமை விவசாயம் பண்ணுறாங்க, அது மாதிரி ரால் விவசாயம் பண்ணு, உனக்கு விதையை போடணும். இது மாதிரி இங்கே வந்து குஞ்சுங்களை கொண்டு வாங்கி விடுவாங்க, கெண்டை மீன், பெரிய பெரிய விரால் மீன், இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு வளர்த்து பெருசாக விற்றுடுவாங்க. அவனை பிடிச்சி அறுவடை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி விற்றுறான், அவன் இஷ்டம் இருக்கு, சும்மா போட்டாலும் சரிதான். இது மாதிரி செய்கிறது ஜாயிஸ் இருக்குது, ஒரு வருஷம் 3 வருஷத்துக்கு. இது ஜாயிஸ் இல்லை, விற்பனை செய்வது 3 வருடத்துடைய பயிரை போய் விற்பனை செய்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்முடைய உயர் வீர ஜாதி ஒட்டகம் வச்சுருக்கார் நம்முடைய இஸ்மாயில் பாய். அந்த ஒட்டகத்திலிருந்து அடுத்து பிறக்கும் குட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறார் இஷ்டார் பாய். ஒரு போட்டா போட்டியா இருக்கு, அந்த ஒட்டகம் தான் ஒட்டக குட்டி நமக்கு வேணும். அப்பா உன்னுடைய பெண் ஒட்டகை அடுத்து எப்போ குட்டி, இப்போ குட்டியே போடலைங்க, வயிற்றுல குழந்தைங்க இல்லைங்க, அடுத்து அடுத்த வருஷம் குட்டி போடும்ல, எந்த குட்டி போட்டாலும் எனக்கு வித்தரணும், அது பெண் குட்டியாக தான் அவன் குட்டியாக இந்த ஒரு 10,000 குடி அப்படின்னு உன் கூட்டியே கொடுத்துட்றேன். அங்கே போய் இவ்வாறு கொடுப்பது ஜாதிக்கு இல்லை. பிறக்காத குட்டிக்கு, விளையாத பேரிச்ச பழத்துக்கு, முளைக்காத செடிக்கு, இன்னும் உற்பத்தி ஆகாத மீனுக்கு காசு இப்போ கொடுக்க முடியாது. அந்த இடத்தை அந்த மகளுக்கு அந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் வாடகைக்கு விடலாம், அது ஜாயிஸ். அப்போ அது ஆவமான என்ன பேர்த்தோம், ஒரு வருடம் அல்லது பல வருடங்கள் இல்லை வருடக்கணக்கில் விளையக்கூடிய தானியங்களை தற்காலிக கையில் இருக்கும் தானியங்களை கொடுத்து வாங்கிக் கொள்வது, இது ஜாயிஸ் இல்லை. அனி சுனியா, சுனியாங்கிறது வசன துனியா, துனியா என்ற வசனில் சுனியா, சுனியா என்றால் இஸ்திசுனா என்றார். இஸ்திசுனா செய்வது, இஸ்திசுனா நீக்கி தருவது. அப்படின்னா என்ன பை, கைர மாலுமான அறியாத ஒன்றை எப்படி வியாபாரம் செய்யறது கூடாதோ, அது மாதிரி அறியாத ஒன்றை இஸ்திசுனா செய்வதும் கூடாது, நீக்கி தள்ளுவதும் கூடாது. மார்க்க சட்டப்படி தெல்ல தெளிவாக இந்த பொருள் தான் என்று தெரியாததை எப்படி வியாபாரம் செய்யக்கூடாதோ, அதே மாதிரி தெல்ல தெளிவாக இந்த அளவு தான் என்று தெரியாத ஒன்று இஸ்திசினாவும் செய்யக்கூடாது. எப்படி போல, உதாரணமாக நம்முடைய தொழிலதிபர் இஸ்மாயில் பாய் அவர்கள் 1000 தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய தோட்டம் செய்கிறார். இதை குத்தகைக்கு விடுறார் யார்கிட்ட? இர்ஷாத் பாய்கிட்ட. குத்தகைக்கு ஒரு வருஷம் குத்தக என்ன வந்தாலும் எடுத்துங்க, மா வாடகையாக 10,000 இப்போ கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. குத்தகை ஒரு வருஷம் குத்தகைக்கு பேசியிருக்கேன், இந்த ஒரு வருஷம் குத்தகை நான் 10,000 நான் வச்சுக்கேன்.
இந்த குத்தகை ஜாயிது, இன்னொரு குத்தகை இந்த காலத்துல பழக்கம் இருக்கு, மொத்தமா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துறது, இது ஜாயிது. எப்படி போல நம்ம இஸ்மாயில் பேட்ட 1000 தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருக்கு. இப்ப அந்த தோட்டத்தை நம்முடைய ரிஷாத் பாய்ட ஒரு 500,000 ரூபா வாங்கிட்டு கொடுத்துறாரு அட்வான்ஸ், குத்தகை பெந்தகம் அப்படின்னு 500,000 ரூபா வாங்கிட்டாரு அவரு. வாங்கிட்டு தோட்டம் கொடுத்துரு, எப்ப 5 வருஷம் பேசிக்கிறது, 5 வருஷம் முடிஞ்சா 5 வருஷம் திருப்பி கொடுத்து தோட்டத்தை வாங்கிக்கணும். இது பக்கா வட்டி, இது ஹராம். ஏன் அந்த கொடுத்த 500,000 ரூபாய்க்கு வட்டியாக இந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. தென்னை மரம் ஒரு 500 தென்னை மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் கோடீஸ்வரம் தான் நல்லா சார், அதில் அவ்வளோ பேர் பிறகு கொடுத்துருக்கான் தென்னை மரத்தில். மற்ற மரங்கள்லாம் இப்போ மாங்கு மாமரம் இருக்கு, மாம்பழம் காய்ச்சல் தான். தென்னை மரம் அப்படி இல்லை, வருஷமெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாம்பழம், தென்னை மரம் அப்படி கிடையாது. அங்கே தென்னை மரம்ல ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா நீ பெரிய கோடீஸ்வரம். சும்மா ஒரு 4 தென்னை மரத்தை விட்டு கொள்ளையில் வச்சுக்கிட்டு வருஷமெல்லாம் ஒரு ஒரு வீடு குடும்பம் ஒரு கூடு சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. கேரளெல்லாம் பாருங்க, ஒரு வீடு இருக்கும், 4 தென்னை மரம் இருக்கும், 2 எறும்பு மாடு நிற்கும், அல்லது 2 பசு மாடு நிற்கும். வருஷமெல்லாம் அவங்களுக்கு வேறு தொழிலே தேவையில்லை. பசு மாட்டில் பால் கறந்து விற்றுக்குவாங்க, அந்த சாணியை எடுத்து அதை விற்றுக்குவாங்க, அதுவும் விற்பனை அவங்க கேஸ் உற்பத்திக்கு உரமாக போட்டுக்குவாங்க. தென்னை மரத்தில் தேங்காய் மாட்டை சாதாரண ஒரு ஏழை குடும்பம் வண்டி ஓட்டிக்கணும். அதை வச்சு 500 தென்னை மரம் இருந்துச்சு, நீங்கள் டெய்லி 4 நாள் வேலை செய்யணும். அது தண்ணி பாய்ச்சறதுக்கு, வண்டு எடுக்கிறதுக்கு, வண்டு சிறு பெரிய வண்டு இருக்கும் அது எடுக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு 4 வேலை செய்யணும். வேலை டெய்லி அவர்களுக்கு மட்டையை பிச்சு போகிறது, டெய்லி கொஞ்சம் மட்டை பிச்சு, டெய்லி இளநீ பிச்சு போகிறது, டெய்லி தேங்காய் பிச்சு போகிறது, டெய்லி நம்ம இளநீ 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கா ஒரு வண்டி இளநீ சேரும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கா ஒரு வண்டி ஒரு லாரி மட்டை சேரும். 500 மரம் 1000 மரம் இருந்துச்சுன்னா ஒரு லாரி மட்டை கொண்டு 10,000-15,000 லாபம், ஒரு நாளைக்கு 10,000 லாபம். ஒரு 1000 மரம் இருந்துச்சுன்னா தாராளமாக இருக்கும், அவ்வளோக்கா அவ்வளோ வருமானம் மிக்கிது. தென்னை மரம் முழுசும் மேலேருந்து கீழே வரைக்கும் வருமானம் தான். தேங்காய் இளநீ அதனுடைய மட்டை அதனுடைய பாலைகள் அது ஒரு வச்சு அடிக்கிறாங்க, அடித்து அதை வைக்கிறாங்க பாலை, அந்த மட்டைகள் அழகழகாக பின்னி எடுத்து போகிறாங்க. அதனுடைய கட்டை மரம் பட்டு போச்சுனா அந்த கட்டை எல்லாமே அந்த தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பலன் தரக்கூடியது தான். இந்த போய் தேங்காய் தேங்காய் அப்படி உடச்சி போட்டால் எண்ணெயாக கூட செக்காக ஆட்டி விற்றுறாங்க. தேங்காய் காயப்பட்டு தேங்காய் உரிச்சுனா மேலுள்ள மட்டை இருக்கு, அந்த மட்டையை உரிச்சு அந்த மட்டையை அதை அந்த நாரை கொண்டு போய் ஒரு பெண்டல் நார் 500 ரூபா, ஒரு பெண்டல் நார் 500 ரூபா, 100 பெண்டல் சேர்ந்து எவ்வளோ காசு, எங்கேயோ போய் நிற்கும் ஒரு 6 பெண்டல் சேர்ந்து எவ்வளோ, அந்த மாதிரி எங்கெங்கேயோ ரொம்ப ஜாஸ்தியாச்சு எல்லாமே. இப்போ அதனுடைய அந்த நாரை உருக்கும் போது தூள் தூளாக வரும், அதை வந்து இந்த இது தயார் பண்ண கொண்டு போயிடறாங்க, கதவு அது என்ன கதவு இது பிளேவுட், பிளேவுட் தயார் பண்ணுறது அந்த நார் மட்டை தூசின்னு சொல்லுவாங்க, தூசி அதை வச்சு பிளேவுட் தயார் பண்ணுறாங்க. பேபி நார் அப்படின்னு சொல்லி நார்ல சின்ன சின்ன நார் விழுவோம், அது வந்து சோபா தயார் பண்ண கொண்டு போயிடறாங்க. சோபா தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சோபா உரிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த பெட் இருக்கு பாருங்க, இந்த பெட்டு கரலான் பெட்டு, கரலான் பெட்டு என்ன வெறும் ரப்பரும் சின்ன சின்ன நார் இருக்கு இல்லை தேங்காய் நார், அதை தான் கரலான் பெட்டு தயார் பண்ணுறோம். கரலான் பெட்டை உள்ள பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு, வெறும் நார் தான், நாரும் ரப்பரும் தான். இப்படி எல்லா பொருள்களுக்கும் அது அந்த ப்ரொடக்ஷன் அடிப்படை ப்ரொடக்ஷன் பொருளாக இருக்கு, நல்லா உதவுது. அதனால அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, 500,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அந்த வீட்டை குத்தை கட்டுறாரு. 5 வருஷம் கழித்து அந்த 500,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு அந்த நிலத்தை வாங்கிக்கிறார். இது ஜாயிது இல்லை, ஏன் 500,000 ரூபாய்க்கு வட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு, இது பிறையும் பொருள்கள்லாம் இது ஜாயிது. எது ஜாயிது, மாதத்துக்கு எவ்வளோப்பா உங்களோட திறனும், மாதத்துக்கு ஒரு 2,000 ரூபா வச்சுக்கோ, வருஷத்துக்கு 24,000 ரூபா, இந்த 24,000 குடி இல்லை 24,000 திருப்பி தரக்கூடிய காசு இல்லை, அது வாடகையாக கொடுக்கப்படும், ஒரு வருட வாடகையாக கொடுத்துட்டு 5 லட்சம் வேணும், 6 லட்சம் வேணும், இந்த 24,000 வருஷம் வாடகை கொடுத்துருவாரு, கிடைக்கிற பொருள் நான் எடுத்துக்கிறேன். இது ஜாய் விளங்குதவை சரி வாங்க. அப்போ வருட கணக்கில் வரக்கூடிய பயிர்களையோ தானியங்களையோ விளைச்சலையோ தேங்காயோ பேரிச்சம்பழத்தையோ திராட்சை பழத்தையோ தற்சமயம் கையில் இருக்கும் பொருளுக்கு பகரமாக, திராட்சை பழத்துக்கு பகரமாக, பேரிச்சம்பழத்துக்கு பகரமாக விற்பனை செய்வது கூடாது. அது முடிஞ்சா சுனியா, அதை பற்றி பேசிக்கிறோமோ, சுனியா அப்படின்னா இஸ்திசனா செய்வது. எப்படி இப்போ ஒரு 1000 தென்னை மரம் இருக்கு, என்ன போய் இந்த 1000 தென்னை மரத்தில் உங்களுக்கு விற்றுட்டார், 1000 தென்னை மரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வாடகைக்கு விட்டுட்டார் ஜாயிதான முறையில்.
குடுத்து சொல்றாரு, ஏப்பா என் வீட்டுக்கு தேங்காய் தேவைப்படும், அதனால நான் ஒரு 20 தென்னை மரத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன். எந்த 20 கிடையாது, ஏதோ ஒரு 20 தென்னை மரம்ப்பா, ஒரு 20 தென்னை மரத்துல நான் தேங்காய் வச்சுக்கிறேன்ப்பா மாசம் மாசம். அவர் 20 போக மீன் 980 நமக்கு தானே, 20 தானே பிச்சுக்கிறாங்க, அதாவது 20 தேங்காய் மரத்துல ஏதோ ஒரு 20 பிச்சுக்கப்போ. இது ஜாயிது இல்லை, ஏன் அவர் வந்து பாப்பாரு இப்படியே எங்க குத்து குத்தா காட்டுருக்கோ அதா அந்த மரத்தை ஒன்று பிடுங்கு, டோபர் அந்த மரத்தை பிடுங்கு, டோபர் அங்கே 10வது மரம் அதை ஒன்று பிடுங்கு, இப்ப 40வது மரம் ஒன்று பிடுங்கு, இப்படி பிடிச்சாருன்னா ஆஹா என்னடா இவர் நல்லதா பார்த்து பிடிக்கப்போ நமக்கு கெட்டதா அப்படின்னு அவர் ஏமாந்து போகலாம் வாங்கியவர். ஆனால் 20 சொன்னால் முந்தையே பேசிக்க, அறியாத பொருளை எப்படி விற்பனை செய்வது கூடாதோ அறியாத பொருளை இத்தீசனம் செய்வதும் கூடாது. எப்படி பேசிக்கலாம் பை முன்கூட்டியே ஏவா இந்த 20 நம்பருக்கு இந்த வருஷத்தை நம்பர் போட்டுருக்கோம், 1 20 மரம் ஏ மரம், மீதி அங்கேருந்து 980 மரம் உங்க மரம் 1000 அது கடைசியாக இருக்கு பாருங்க 10 மரம் அது என்னது, இப்படியாக எந்த மரம் என்று குறித்து கொண்டால் கூடும். சமைச்சிங்களா, எந்த பெருச்ச மரம், எந்த தென்னை மரம், எந்த பனை மரம், எந்த மாமரம், என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி ஏதாவது அப்படின்னா சொல்ல, ஒரு பெண்டில் தொப்பி இருக்கு அப்படி விற்கிறார் நம்முடைய மகான் சிராஜ் அவர்கள், யார் இருக்கிறாரு சதாமசன் ஜாதி வச்சிருப்பார், ஆனால் 2 தொப்பி மட்டும் எனக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு, இது ஜாயிதா இந்த 2 தொப்பி தனியாக வச்சுட்டு இதெல்லாம் உனக்கு விற்பனைன்னு சொன்னால் ஜாயிது, பெண்டலோடு எடுத்துக்குவேன் எவ்வளோ காசு 1000 ரூபா அப்படி, அது ஜாயிது ஏதோ 2 எனக்கு பொறுக்கி இருக்கேன், உள்ளதுலேயே பெஸ்ட்டாக பொறுக்கி எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை, அல்லது அவர் ஏதோ 2 தான் சொன்னேன் உள்ளதுலேயே ஒஸ்ட்டு யார் தலைக்கும் பத்தாது அந்த மாதிரி தொப்பி பண்ணணும் நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்கலாம், இன்னும் எப்படி கொடுக்குற சண்டை வரலாம் 2 பேருக்கு, ஏற்கனவே 2 பேருக்கும் தகராறு, இதில் வேற வந்து தொப்பி சண்டை வேறையா புதுசா அப்படின்னு அவரே பிரச்சனை, தேவை அதனால் என்ன செய்ய முடியாது இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அறிந்த ஒன்றை தான் நித்தி சிங்காசனம் அதான் பெருமானம் சொல்லுவாங்க சொல்ல, அணி சுண்ணியம் அறியாத ஒன்றை இஸ்திசனா செய்வதை தடை செய்தார்கள். அடுத்தது வரகசத்தில் அராயா, அராயாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அராயான என்ன என்பது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு பிரச்சனை. இமாம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ரசூல் சல்லல்லாஹு காலத்துல கொஞ்சம் மனிதர்கள் ஏழ்மையான மனிதர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் வருடமெல்லாம் அரிசி வாங்கி வச்சுக்கிறோம், இப்போ நம்ம அரிசி தான் நம்முடைய பிரதான உணவு, வடநாட்டில் கோதுமை பிரதான உணவு, அரபு மக்கள்கிட்ட அரிசியும் கிடையாது கோதுமையும் கிடையாது, கோதுமை இருந்துச்சு ஆனால் விவசாய நிலங்கள் ரொம்ப கம்மி தானே, அதனால அரிசியும் கோதுமையும் அவங்கள்ட அரிசி அறவே கிடையாது, அரிசி அரபு மக்கள் அரிசியை பார்த்ததே கிடையாது பெருமாநாட்டில் காலத்தில். சுற்றுலாத்தின் காலத்துக்கு பின்னாடி தான் ஒரு போருக்கு போயிருந்தும் போது அவர்கள் நெல்லை பார்த்தார்கள், அரிசியே பார்க்குறாங்க ரொம்ப மூட்டை மூட்டையா எதிரிகள் அரிசி மூட்டை அடிக்க வச்சிருந்தாங்க நெல் மூட்டையா, இவங்க போர் எடுத்து தான் விட்டு ஓட்டாங்க, அவங்களுடைய தானியம் இடத்த எல்லாம் பார்த்தா கோதுமை மூட்டை 500 மூட்டை 1000 மூட்டை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க கோதுமை மூட்டைகள், எனக்கு தெரிஞ்சது கோதுமைக்கு தெரிஞ்சுக்கிறேன், நெல் மூட்டை வேற இவ்வளோ இருக்கு, நெல் மூட்டை இது முன்பின் பார்த்ததே இல்லை, உடச்சி பார்த்தா அரிசி இருக்கு வெள்ளையா இருக்கு, ஏதோ விஷ செடி நமக்குன்னு வச்சுட்டு இந்த கொலை செய்யறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சில பேர் கேட்க விடுறாங்க, சில பேர் வேணாம் என்ன என்ன செய்யலாம் இதை சில அப்படியே எரிச்சு விட்டுருங்க இதை தனி என்ன தானியமே தெரியல நமக்கு, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதிய தானியமா இருக்கு, எதிரிகள் நமக்கு வந்து கொலை பண்றதுக்காக ஐடியா பண்ணிருக்காங்க, சில பேர் வேணாம் நம்ம டெஸ்ட் ஏன் அவ்வளவு ரோ 500 மூட்டை 1000 மூட்டை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், அவருடைய ஏதோ உணவு பொருளா இருந்துச்சுன்னா இது நல்லது நல்ல உணவு பொருளா இருந்துச்சுன்னா சேர்ந்தது அப்படின்னு எல்லாம் மசாலா பண்றாங்க, ரொம்ப நான் காட்டுல ஒரு போருக்கு போயிட்டு அப்படின்னா எல்லாம் செஞ்சு சரி ஒரு மூட்டை எடுத்து அவுப்போம் தண்ணி ஊற்றி கோதுமையாக வச்சுனா இது எப்படி அது கோதுமை வந்து இடிச்சு மாவாக்கி ரொட்டியாக சுட்டு சாப்பிட்றோம், இடிச்சு மாவாக்கி ரொட்டி சுடணுமா என்னன்னே தெரியல, எப்படி அப்படி சாப்பிட்றதா என்னன்னு தெரியல, சரி இது வந்து ஒரு ஒரு மூட்டையை போட்டு வேக வைப்போம் அதை நம்ம குதிரைகள் கொடுப்போம், குதிரைகள் சாவாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம சாவா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த மூட்டையில் கொஞ்சம் அந்த மூட்டையில் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் வேஷத்தை கலந்து வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வேக வச்சாங்க, எல்லாம் வேக வச்சு குதிரை 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 சந்தோஷமாக சாப்பிடுது எல்லாம் அந்த போட்டு சாப்பிடுது எல்லாம் குதிரைக்கும் சென்று போட்டு நல்லா ஜாலியாக ஓடுதுங்க நல்லா முதியோட காய்ச்சா ஓடுது, சரி நாமும் சாப்பிடுவோம்டான்ட்டு அவரை சாப்பிட்டா சோறு டேஸ்டாக இருக்குது,
அப்புறம் அப்புறம் தான் சோறு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோறுல இன்னைக்கு பிரியாணினா விட்டு விளையாட தொடங்கினேன். இன்னைக்கு ஆரம்ப நாட்டில் எல்லாம் நல்லா எல்லாம் வந்துருச்சு. ஒரு சூழ்நிலை காலத்துல அந்த எதுவுமே சோறையை பார்த்தது இல்லையா சாப்பாடு வளைஞ்சவை. அந்த மாதிரி ஏழை ஜனங்கள் அங்க இருந்த உணவுப் பொருள், பிரதான உணவுப் பொருள் வந்து பேரீச்சம்பழம் தான், திராட்சை பழம். பேரீச்சம்பழத்தை மரத்திலிருந்து பிச்சு பதப்படுத்தி வச்சு கொள்வார். அப்படியே பிச்சுட்டு ஒரு நாள் தக்காளி கிழமை வீணா போயிடும். அப்படியே பிரிச்சு எடுத்து வைக்காம அதை பதப்படுத்தி காய வச்சு முறைப்படி அதை செஞ்சு இதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே கிடக்கும். அது மாதிரி திராட்சை பழத்தை பிச்சு அதை முறைப்படி எப்படி காய வைக்கணுமோ அந்த முறைப்படி காய வச்சாங்கன்னா அது ரவி காஞ்சி திராட்சை ஆகிடும். அது வருஷ கணக்காக வச்சுருந்தா ஒன்றும் ஆகாது. இதே காலையில் பச்சுக்கா நாலு பேச்சு போலாம், நல்லா திராட்சை பழம் இதுதான் சாப்பாடு அவங்களுக்கு. திராட்சை பழம், பேச்சு பழம், பாதாம் கொட்டை. இப்பயும் அரபு மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா பழங்கள் வைக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க பேச்சு பழம், திராட்சை பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் இந்த அக்ரோட்டு பருப்பு, இது இல்லை வெள்ளையா இருக்கு முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு ஆளுக்கு நல்லா வாங்கி வாழை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதப்பா அப்படி சாக்கு இருக்கும் பொண்ணபியா இருந்து வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அரபு மக்கள் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் அவங்க ஸ்டாக் வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு பொருள். ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டாக் வந்து பழசாக போயிடும். சரிச்சுமா ஒரு வருஷம் என்ன ஆகும், பழசாக ஈசில் வண்டுலாம் வந்துடும். அந்த வண்டுலாம் எடுத்து ஊதி ஊதியே சாப்பிடுவாங்க, வண்டு வந்துடும் பிள்ளை. அப்போ ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் காய்க்கு துவங்கிடுச்சு, சுத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வருது பெருச்சம் பழங்கள். இப்ப இந்த ஏழை சகா மக்கள்கிட்ட காசு கொடுத்து இந்த புதிய பேரிச்சம் பழங்களை வாங்குவதற்கு வசதி இல்லை. யாரும் சொல்ல எனக்கு புதிய பேரிச்சம் பழங்கள்லாம் டேஸ்டா இருக்கும், அதை சாப்பிட்றது நல்லா இருக்கும், பழத்தை விட புதுசாக தானே இருக்கும் ஃப்ரெஷ், அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதை வாங்கணும்னு எங்கள்கிட்ட காசு இல்லை. பழைய பேரிச்சம் பழம் போன வருஷம் விளைச்சல கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை கொடுத்து இதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுறாங்க சரி உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கிங்க, சொல்ல தேவைப்படும் குடும்பத்துக்கு தேவையான அளவு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் கொண்டு போய் பழைய பெருசுமா ஒரு மூட்டை கொடுத்துட்டு புதிய பெருசுமா எவ்வளோ கொடுக்குறாங்க, அரை மூட்டையோ முக்கால் மூட்டையோ எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கி தந்துடுவாங்க. இந்த இது மாதிரி ஏழைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க, மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த பையன் முசாபனால வந்துடும், முசாபனால அதாவது ரத்தபுக்கு பதிலாக யாபி காய்ந்த பெருச்சமனத்தையும் பார்த்து பச்சை பெருச்சமனத்தையும் மாற்றம் செய்வது, மரத்தில் இருக்கிற பெருச்சமனத்தை அப்படியே பார்க்கறது, இதில் வந்துடும். அதனால அது மற்ற முறையில் ஜாயிஸ் இல்லை, ஏழைகளுக்கு மட்டும் பெருமான அனுமதி கொடுத்தார்கள். இதுக்கு பேர் தான் அராயா அரியத்துன் அப்படின்னு சொன்னா தாரா நீங்கினான் அப்படின்னு அர்த்தம். அரியத்துன் அதுக்கு தான் அராயா நீங்கப்பட்ட நீங்கி கொண்டது ஐதுங்கிறது மக்களுடைய அர்த்தத்துல. அப்படின்னா இந்த ஹராமான வியாபாரத்திலிருந்தும் ஒதுக்கி தள்ளப்பட்டது, நீக்கப்பட்டது, இது ஹலால். இதுதான் ஷாஃபி மாமுடைய கருத்து. அப்போ காய்ந்த பேரிச்சம் பழைய பேரிச்சம் மரத்தை கொடுத்து புதிய ரத்தபை மாற்றிக்கொள்வதற்கு பேரு. சொல்லலாம் சொல்ல தேவையில்லை அளவுக்கு அப்படின்னு சொன்னால ஐந்து வசக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க, அதுக்கு மேல செய்யாதீங்க அப்படின்னு. அஞ்சு வசக் அனுமதி கொடுத்தாங்க. அஞ்சு வசக்னா என்ன, ஒரு வசக் என்பது 60 சாள், ஒரு சாள் என்பது 3.5 கிலோ. ஒரு சா எவ்வளவு, 3.5 கிலோ. 60 சா எவ்வளோ ரூபாய், ஏறத்தாழ 3618. ஒரு சாங்கிறது எவ்வளோ, ஒரு சா 3.5 கிலோ. இப்போ 60 சா எவ்வளோ ஆச்சு, 180. காலுக்கு ஒரு 20, ஒரு 15, 200 கிலோ கிட்டத்தட்ட வரும். அவனுக்குங்களா 5 வருஷத்துங்கிறது எவ்வளோ வரும், ஒரு 1000 கிலோ. 5000 கிலோங்கிறது 5 மூட்டை, ஒரு கிலோக்கு 100 மூட்டை, 100 கிலோ மூட்டை சேர்த்து 10 மூட்டை பெருச்சம்பலாம், 10 மூட்டை அரிசி அப்படிங்கிற மாதிரி. 10 மூட்டை அரிசிங்க நம்ம 1 மூட்டை அரிசி 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வரும், அப்படி பேச்சுமா அப்படி பெரிய சூழல். 10 மூட்டை அரிசி 3 மாசம் 4 மாசத்துக்கு பயன்படுத்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க சொல்லுங்க. ஒரு 10, 5 பேர், 6 பேர், 7 பேர் கொண்ட ஒரு சாதாரண நடுத்தரமான குடும்பத்துக்கு ஒரு வருஷம் 1 மாசத்துக்கு 1 மூட்டை போதும் அரிசி.
பேச்சோம்னா 14 ஒரு வாரத்தை காலியாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். அப்போ 10 மூட்டை பேச்சோம்னா ஒரு 3 மாசம் வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மட்டும் மாத்திக்கணும் உங்க தேவைக்கு. வியாபாரத்துக்கும் லட்சக்கணக்கான மூட்டை லாரி கணக்கில் அப்படி செய்யக்கூடாது. ஏழைகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அனுமதியாக பழத்தை கொடுத்து புதிசை மாற்றிக்கொள்ளும் ஒரு அனுமதியாக 5 வருஷத்துக்கு மட்டும் பெருமாள் அனுமதி கொடுத்தார் என்பது இமாம் ஷாஃபி இமாமுடைய கருத்து. இமாம் மாலிக் இமாம் சொல்றாங்க அராயா என்பது என்னன்னு கேட்டா, பை இப்போ நம்முடைய இஸ்மாயில் பாய் இருக்காரு, அவர் ஒரு தோட்டத்தை வாங்குறாரு. யாரு அந்த ஒரு சின்ன பகுதி இவர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறார், ஒரு 1/2 ஏக்கர் நம்முடைய இர்ஷாவில் வாங்கியிருக்கிறார், 3/4 ஏக்கர் நம்ம இஸ்மாயில் வாங்கிட்டார். அப்புறம் அந்தான ஒரு நிலம் 1 ஏக்கர் வந்துச்சு, அதையும் வாங்கிட்டார். இந்தான ஒரு நிலம் பார்த்து ஆக சுற்றி ஒரு 10 ஏக்கர் கொஞ்சமாக வாங்கிட்டார் இஸ்மாயில் பாய். நடுவில் ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் தரமாட்டேன்னு வச்சிருக்காரு யாரு, இர்ஷாத் பாய். சுற்றி எல்லாம் 10 ஏக்கர் சொன்னாங்க, 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு, பேச்சு மனம் போட்டிருக்காரு வாங்குறாரு. இந்த 1/2 ஏக்கருடைய விவசாயத்துக்கு இவர் குறுக்கால் வந்து போவார், இவர் வயலை தாண்டி தான் வரணும் எந்த பக்கம் வந்தாலும், சுற்றி அவருக்குள்ள இருக்கு. அப்போ அதில் மரம் பிக்கிறதுக்காக வேண்டி, செடி பிக்கிறதுக்காண்டி, உரம் போடுறதுக்காக வேண்டி இவர் வண்டியை கொண்டுருவார், இவர் வண்டி போயிட்டுருப்பார். இவர் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு யாருக்கு, இஸ்மாயில் பாய். இவர் சுற்றி காவலாளி போட்டிருக்காரு, எல்லாம் மீறி வந்துட்டு விரும்பிச்சு வந்து போயிட்டுருக்காரு. இதில் அவர் சொன்னார், கூப்பிட்டு, தம்பி இத்தனை மரம் இதழ போட்டிருக்கேன், 1/2 ஏக்கர் எத்தனை மரம் இருக்கு, ஒரு 250 மரம் இருக்கு. சரிப்பா, நான் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கேன், இளைஞலா இருக்கு, நீங்க அந்த 250 ஏக்கர் 250 மரம் இருக்குன்னு சொன்னீங்களே, எவ்வளவு விளைச்சல் வரும் அதுல? சரிமா, கூட குறைச்சல எப்படி 10 மூட்டை வரும், 12 மூட்டை வரும், 13 மூட்டை வந்தாலும் வரும். சரி, நான் 13 மூட்டை கொடுத்துறேன், மூட்டை இந்த விவசாயம் பண்ணி அறுவடை செய்யும் போது 13 மூட்டை உனக்கு நான் கொடுத்துறேன், இந்த 13 மூட்டை இப்பயே கொடுத்துறேன் வச்சுக்கோங்க. அந்த அதில் ஒன்று விவசாயம் பண்ணி வர்றத நான் எடுத்துக்கிறேன் என்று 13 மூட்டை கோதுமையும் பேரிச்சம்பளத்தை, தற்சமையும் கையில் இருக்கும் பேரிச்சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவர் மரத்தில் விளைந்து அறுவடை செய்ய வேண்டிய மரத்தை இப்போதே விலை பேசி வாங்கி கொள்ளும். இதுக்கு பேர் தான் அராயா என்று சொன்னார்கள். இதையுமா மாலிக்குமா அப்படியே கருத்து. இதை மட்டும் ஜாயிதாக நாங்கள் சிரமத்தை நீக்குவதற்காக மற்றபடி இந்த மாதிரி பேரிச்ச மரத்திலிருந்து பேரிச்சம்பளத்தை, மரத்திற்கும் பழத்தை கையில் இருக்கும் பழத்தை கொண்டு எப்பவும் வாங்கக்கூடாது. 5 வருஷத்துக்கு மட்டும் ஜாயுது. 5 வருஷத்துக்குன்னா ஏற்கனவே 1/2 ஏக்கர்ல போட்டிருக்காரு, அவர் கூட ஒரு 2 ஏக்கர்ல போட்டிருக்காரு, இவருக்கு 10 ஏக்கர் இருக்குன்னா அப்ப வியாபாரம் செய்யக்கூடாது, அது எக்கத்தக்கமும் வரும். சும்மா கொஞ்சம் 10 மூட்டை எழுந்து வர அளவுக்கு மட்டும் ஜாயுது, 5 வருஷத்துக்கு மட்டும் ஜாயுது. இதுதான் என்னுடைய கருத்து என்று மாம் மாலிக் மாம் சொல்லுகிறார். மாமூ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதற்கு கருத்து அராயா என்றால் அரியத்துன், அபாயாவுடைய மானா அருட்கொடை, கொடை கொடுக்குதல் என்று அர்த்தம். அப்படி அர்த்தம் என்ன, இப்ப என்னுடைய 1 ஏக்கர் நிலத்துல 100 மரம் இருக்குது. இப்போ ஏழ்மையா நிலையில் இருந்தார் ஒருத்தர் வந்து கேட்டார் என்னுடைய இசாக் பை, சரிப்பா அந்த 5 மரத்தை நீ வச்சுக்கப்பா, வருஷமெல்லாம் பச்சை சாப்பிட்டுக்கோ, அதை வச்சு வச்சுக்கோட்டேன் கொடுத்துட்டேன். அவர் வராரு போறாரு, அந்த மரத்தை பிச்சுக்கிறார், அவர் தனியாக பிச்சுக்கிறாரு, அவர் சாப்பிடுறாரு, விற்றுக்கிறாரு, பொழைச்சிக்கிறாரு, அதை வச்சு பொழைச்சிக்கிறாரு. அவர் தென்னை மரமாக இருந்துச்சு, அதில் இருந்து தேங்காய் பிச்சுக்கிறாரு, வீட்டுக்கு தேவையானது பறிச்சு விற்றுக்கிறாரு, இளநீ பிச்சு விற்றுக்கிறாரு. எனக்கு 100-200 மரம் இருக்கு, நான் ஆளுக்களை வச்சு போக வர எனக்கு அது சிரமமாக இருக்கு, அவர் வர்றது போகிறது. உடனே அவர் கூப்பிட்டு, தம்பி நான் கொடுத்தேன், இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த மரத்துலேருந்து உங்களுக்கு என்ன வருவோம், இப்போ நான் கொடுத்துட்றேன், இந்த ஒரு 5 மூட்டை நெல், 5 மூட்டை பேச்சுமா வச்சுக்கோ, அந்த மரத்தை நானே வச்சுக்கோ, உனக்கு கொடுத்த மரம் தான் அது, அன்பளிப்பாக கொடுத்தது தான், இதை வச்சுக்கோ. ஆ சரிங்க அப்படின்ட்டு அந்த 5 மூட்டையை வாங்கிட்டு அந்த 5 மரத்தை விட்டு கொடுத்துறாரு, கொடுத்த ஓனருக்கு. அப்போ அந்த ஹதியாவை திரும்ப வாங்கிட்டு இன்னொரு ஹதியா கொடுக்குறது, ஒரு வகையில் பார்த்தா ஒரு வகையில் அந்த ஹதியாவை வாங்கிட்டு இன்னொரு ஹதியா கொடுக்குறது. சில சிரமங்களை முன்னிட்டு உங்களுக்கு பேனா கொடுத்தேன், ஹதியாவாக கொடுத்தேன், அதை வந்து நீ வச்சு எழுதுற, ஆனால் அது எனக்கு எழுத கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு, உன அது இல்லாட்டு கஷ்டமாக இருந்துச்சு, அதோட இன்னும் நல்ல பேனாவே இருக்குது, இந்தப்பா இதை வச்சுக்கப்பா, அதை எனக்கு கொடுப்பா, அது எனக்கு வசதியாக இருக்குது, இது 10 ரூபா பேனா, அது 5 ரூபா பேனா தான் அது, ஆனால் எனக்கு அது வசதியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தா இதை வச்சுக்கோ, அதை கொடு அப்படின்னு வாங்கிக்கிறேன். இது கொடுத்தவனுக்கு உரிமை இருக்குது, ஹதியாக கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு இன்னொரு ஹதியாக, பெரிய ஹதியாக அதோட கொடுத்துட்டேன்,
அதே மாதிரி கொடுத்தது அஞ்சு தரிசி மரம், அதை வாங்கிட்டு வாபஸ் அஞ்சு மூட்டையா கொடுத்துட்டேன். அவருக்கும் ஈஸியா போடும், ஆள் வச்சு பிக்கிற வேலை இல்லை இல்ல. இதுதான் அத்தாயா அருட்கொடை, இதுதான் அரியத்துன் அராயா. அராயா என்பதற்கு எல்லா டிக்ஷனரிலையும் மீனிங் அருட்கொடை தான், கொடை என்றுதான் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் சரியான மீனிங். ஷாஃபிமா மாலிக்மாம் சொல்லும் கருத்துப்பட்டு இது அத்தாயா வராது, அது கொடையாக வராது. எனவே இந்த கருத்து தான் சரியான கருத்து என்று இமாம் அல் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். உண்மையில டிக்ஷனரிக்கு மீனிங்க்கு பொருத்தமான மீனிங் எதுன்னு பார்த்தா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்ற கருத்து தான் அராயா, அராயா வெளியே அனுமதி கொடுத்தார்கள். சவாவும் எப்படியா